வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடித்த பிறகு தமிழ்நாடு வந்து திரும்பியிருக்காரு, செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. இப்போ பாஜக என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிகைகள் ப்ராப்பரான கேள்விகளை ஸ்டாலின் அவர்கள்ட்ட முன்வைக்கல. எவ்வளவு முக்கியமான கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் கேட்காம ரொம்ப சப்பையான குவஸ்டின்ஸை வந்து கேட்குறாங்க. இதுவே பாஜகவுடைய ஒரு மினிஸ்டரு, பாஜகவுடைய தலைவர்களை யாராவது செய்தியாளர்கள் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஆவேசமாக அந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. இதுவே திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சப்பையான எளிமையான கேள்விகள் வந்து கேட்கப்படுது. எதுக்காக இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போட்டதை பார்க்க முடியுது. குறிப்பாக பாஜகவுடைய பொருளாளர் எஸ்ஆர் சேகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளவோ முக்கியமான கேள்விகள் இருக்குது, சமீபத்தில் ஆதி திராவிட நலத்துறை ஹாஸ்டல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் வந்து செய்தி வெளியிட்டாங்க. விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளருக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அழைப்பு கொடுத்து செய்தியாளரை வந்து மிரட்டியிருக்காங்க அரசு அலுவலர்கள். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை ஆக்ட் வந்து பாயும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதை பற்றி ஏன் வந்து கேள்வி எழுப்பலை? சென்னையில் முந்தானத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஃபுல்லாக மின்வெட்டு வந்து ஏற்பட்டுச்சு. ஓகே, ஃபுல்லாக வந்து மின்வெட்டு வந்து இருந்துச்சு. அதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறான், அதை பற்றி கேள்வி எழுப்பலை. இது மாதிரி முக்கியமான கேள்விகள் எதையும் கேட்காம மீடியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அப்படி வந்து கேள்வி கேட்டு நகர்ந்து வந்து போகிறாங்க. இதுவே பாஜக இருக்குது அப்படின்னா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பக்கூடிய மீடியாக்கள் முற்றிலுமாக திமுக கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இதிலிருந்தே உறுதியாகுது. அதனால் இன்னையிலிருந்து தமிழக மீடியாக்களை ஊபி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் அழைக்கப்படும் தமிழக மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. இதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்னென்னா மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு? தமிழ்நாட்டில் 2781 கிலோமீட்டர் அளவுக்கான தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய பணி வந்து நடக்கப்போகுது. இந்த பணிக்காக 100,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாக நிதின் கட்கரி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 2781 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடக்கப்போகுது, அதுக்காக 100,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாக நிதின் கட்கரி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நேற்று நடந்த நிகழ்வு, இந்த நிகழ்வை எந்த மீடியா வந்து ஷேர் பண்ணிச்சு, எந்த மீடியா இதை ஒரு செய்தியாக வெளியிட்டுச்சு? யாருமே வெளியிடலை. அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்னு பாஜக பதிவுகளை போடுறாங்க. இது டாபிக் ஒன்று. டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடை வந்து நடத்தினார். அதிமுகவுக்கெல்லாம் அழைப்பு வந்து கொடுத்தாரு. அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்த உடனேயே திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய விரிசலா, திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் அவர்கள் வெளியேற போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்துச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் 2016 திமுக தேர்தல் வாக்குறுதியாக மதுவிலக்கை வந்து சொன்னாங்க, அதை வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியும் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. அதன் பிறகு எல்லாத்துக்கும் டவுட் வந்து அதிகமாயிருச்சு. கூடிய விரைவாக திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியே போக போகுது அப்படின்னு நிறைய பேர் பேச வந்து ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும், வெறும் சீட் ஷேரிங் மட்டும் கிடையாது, பவர் ஷேரிங்கும் இருக்கணும், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதை நோக்கி விசிகா வந்து பயணம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். அப்போது திமுகவுடைய மினிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் கேட்குறாரா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் போட்ட வீடியோவை, அவர் ஷேர் பண்ண வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, விகடன் இருக்காங்களே, வர 18ஆம் தேதி அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும்ல, அட்டைப்படம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, கசக்க தொடங்கும் உறவு திமுக விசிகா, விரிசல் விழுகிற மாதிரி ஒரு அட்டைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டாட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேறக்கூடிய ஒரு முடிவில் இருக்காங்களோ, கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான சில பதிவுகளையும் நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. எப்போல்லாம் இது மாதிரி ஒரு இஷ்யூ வருதோ அப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்வார் அப்படின்னா, எங்கள் கூட்டணியை வந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது, இப்படி தான் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேடையில் வந்து செல்வ பெருந்தக அவர்கள் பேசுவார், காமராஜருடைய ஆட்சியை நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். என்னங்க கூட்டணியிலேருந்து வெளியேற போறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லையே, எங்கள் கூட்டணியை யாருனாலையும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தக அவர்கள் வசனம் பேசுவார். திருமாவளவன் அவர்களும் அப்பப்போ இது மாதிரி திமுக கூட்டணிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக மேற்போக்காக ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு, பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கூட்டணியிலேருந்து வெளியே போக போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, எங்கள் கூட்டணியை யாருனாலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களும் பேசுவார். பார்க்கலாம் இந்த வாட்டியும்
அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்வைக்க போறாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த டாபிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.